பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசியதாக வழங்கப்பட்ட நீதிமன்ற தண்டனையை ரத்து செய்ய தொடர்ந்து ராகுல் காந்தி மனு தள்ளுபடி செய்தது. குஜராத் உயர்நீதிமன்றம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் நெல்லையில் கைது செய்யப்பட்டனர். பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசியதாக முன்னாள் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு வழங்கப்பட்ட 2 ஆண்டுகள் தண்டனையை ரத்து செய்ய தொடர்ந்த ராகுல் காந்தி மனுவை தள்ளுபடி செய்ததோடு தண்டனையை உறுதி செய்தது குஜராத் நீதிமன்றம். இதற்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை வண்ணார்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் அலுவலகமான செல்லபாண்டியன் பவனத்தில் நெல்லை மாநகர மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் இந்திய பிரதமர் மோடி உருவபொம்மை எரிக்க முயன்ற காங்கிரசாருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் மோடிக்கு விசுவாசமாக காங்கிரசோடு கடுமையாக நடந்து கொண்டு எங்களிடம் இருந்த பொம்மையும் பறித்து கொண்டு இப்போ எங்களை கைது செய்ததாக அறிவித்திருக்கிறார்கள்.